Hello friends, in this video, we will do the Sirukeerai Kulambu. We will cut the அலசி குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 7 பல் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துடறேன். மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி பழம் மூணு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கறேன். வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கறேன் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துடறேன் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் பத்த வச்சிக்கறேன் துவரம் பருப்பு நல்லா வேகணும் அதனால மூணு விசில் விட்டு எடுத்துக்க போறேன் பாருங்க फ्रेंड्स விசில் வெயிட் குறஞ்சிடுச்சு பருப்பு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ் பத்த வச்சிக்கறேன் சீரகீரை எடுத்துர்க்கேன் ஒரு கட்டு சீரகீரை எடுத்துர்க்கேன் அதே நீங்க கடையில எல்லாம் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா இது ரெண்டு கட்டா இருக்கும் இப்போ இந்த சீரகீரியை குக்கர்லயே நான் ஆட் பண்ணிக்க போறேன் கீரை இப்ப பார்க்க தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வேக வேக அப்படியே ரொம்ப கம்மியா ஆயிடும் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா தண்ணி எவ்வளவு வேணும் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் பாருங்க फ्रेंड्स எவ்வளவு கீரை சேர்த்திருந்தோம் நல்லா வதங்கி எவ்வளவு கம்மியா வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து கீரை குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துடறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நான் வந்து வேக வச்சுக்க போறேன் கீரை கொஞ்சம் எலசா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும் கீரை நல்லா வேகட்டும் பாருங்க फ्रेंड्स 10 நிமிஷத்திலேயே வந்து கீரை வெந்துருச்சு நான் எடுத்துக்கிற கீரை வந்து ரொம்ப எலசா இருக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பருப்பு கடையற சட்டி இருந்ததுனா அதல போட்டு நீங்க கீரையை கடஞ்சு எடுத்துக்கலாம் பருப்பு கடையற சட்டி எல்லாம் இல்ல அப்படினா கொஞ்சம் பொடியா நீங்க கீரையை கட் பண்ணி சேர்த்து வேக வச்சிங்கனா நீங்க இப்படி கரண்டிலேயே நல்லா மசிச்சுக்கலாம் கீரை வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா பருப்பியும் கீரையும் கடையும்போது சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே கீரை கடையும்போது தான் சேர்த்துப்பேன் அதனால இப்ப உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கறேன் இப்போ இத நல்லா கடஞ்சி எடுத்துக்க போறேன் ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துடறேன் எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன் மூணு வரமிளகாய் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடறேன் பாருங்க फ्रेंड्स வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் கீரை குழம்பு பருப்பு குழம்புக்கெல்லாம் வந்து வெங்காய வடகம் போட்டு நம்ம தாளிச்சு போட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வெங்காய வடகம் இல்லாத பொழுது வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி இந்த தாளிப்பை நம்ம கீரையில சேக்கும்போது கீரை குழம்பு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை கீரை குழம்புல சேர்த்துடறேன் பாருங்க பருப்பு சட்டியில போட்டு கீரையை நல்லா கடஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சு வச்சிருக்கிற தாளிப்பை கீரையில சேர்த்துடறேன் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் இந்த கீரை குழம்பு இந்த கீரை குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு களிக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது போல நீங்களும் உங்களுடைய வீட்ல சிறுகீரை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க Thank you